இந்த வாரம் ரம்ஜான் ஸ்பெஷலாக விஜய் ஆண்டனியின் ரோமியோ, ஜிவி பிரகாஷின் டியர் ஆகிய படங்கள் வெளிவந்தது. ஆனால் இரண்டுமே ஆவரேஜ் நிலையில் தான் இருக்கிறது. அதில் ரோமியோ படத்தை ப்ளூ சட்டை மாறன் தன்னுடைய பாணியில் பங்கம் செய்திருக்கிறார். வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊருக்கு வரும் விஜய் ஆண்டனி ஹீரோயினை திருமணம் செய்கிறார். ஆனால் நடிகையாக வேண்டும் என்ற லட்சியத்துடன் இருக்கும் மிருணாலினி, அதாவது மனைவியை, விவகாரத்து கேட்கிறார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதுதான் மெயின் கதை. ஆனால் இடையில் தங்கச்சி சென்டிமெண்ட் என பல கிளைகளாக கதை பிரிகிறது. அதே போல் விஜய் ஆண்டனி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான எக்ஸ்பிரஷன் மட்டுமே கொடுக்கிறார். அம்மாவிடம் பேசினாலும் சரி, மனைவியிடம் பேசினாலும் சரி, அவ்வளவு ஏன் கோபப்படும் போது கூட ஒரே மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் கொடுக்கிறார். இதுவே எல்லா படத்துக்கும் இருப்பதால் பெரும் பலவீனமாகவும் உள்ளது. அப்படி பார்த்தால் அவருடைய படத்துக்கு அவர்தான் மிகப்பெரிய எதிரி என ப்ளூ சட்டை மாறன் பங்கமா வச்சு செய்துள்ளார். மேலும் படத்தில் ரசிக்கும்படியாக பாடல் எதுவும் அமையவில்லை, காமெடியும் சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை. ஆக மொத்தத்தில் படம் ரொம்பவும் சுமார் என ப்ளூ சட்டை மாறன் படத்தை வச்சு செய்துள்ளார். ப்ளூ சட்டை மாறன் இந்த படத்தை கிளி கிளி கிழிச்சு விட்டாரு. ரிவ்யூ பார்த்துட்டு படத்தை பார்க்காம இருந்துடாதீங்க. விஜய் ஆண்டனி நல்ல ஒரு குட் ஆக்டர், அவருக்காக கண்டிப்பா போய் படத்தை பாருங்க. அண்ட் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் சினிமா நியூஸ் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். Facebook, Instagram, YouTube, உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன், ஆல் ரைட், மீடியா வொர்க்ஸ். இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.